ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாட்ச் அண்ட் குக் வித் ஜெயார். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சென்னாகுனி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்னாகுனி தொக்கு வந்துட்டு ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி தோசை அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கினா சென்னாகுனி வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை பேபி இறான்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சென்னாகுனி வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் நான் யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுற அந்த சில்லி கார்லிக் மசாலா, வத்தல் பூண்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொடி, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் சால்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது எண்ணெய் நல்லா காய விடணும். நம்ம கடாயை நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுறலாம். நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அப்புறமா நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். வதக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடுலேயே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சென்னாகுனிலே கொஞ்சம் உப்பு இருக்கலாம், உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்த்திங்கன்னா கசப்பு கொடுத்துரும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகா வந்து 2 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் இதையும் 1-2 டைம் நல்லா கிளறி விட்டுட்டு, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, வத்தல் தூள், அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் அந்த வத்தல் பூண்டு பொடி, அப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். நீங்கள் வத்தல் பூண்டு பொடி இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் காஷ்மீரி சில்லி பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நல்லா கலர் கொடுக்கும். கலருக்காக தான் இதை சேர்க்கறது. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து தக்காளி நல்லா மசிகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம். இப்போ 1-5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம், தக்காளி நல்லா மசிகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் தக்காளி நல்லா நம்ம மசிச்சு விட்டுட்டு அப்புறமா அந்த சென்னாகுனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேபி இறான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஹாஃபாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலாம் மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். இதை வந்து கிளறி விடணும்னு கிடையாது, அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு மூடி போட்டு 1-5 மினிட்ஸ் விட்டுருங்க. இது 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதில். அது வந்து விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் சென்னாகுனி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.